அழகான காலை பொழுதுல உங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி கலியுகத்தில் காலங்கள் மாறலாம் கடினமான மனத்தினால் எதிரிகள் காலமறிந்து உன்னை தூற்றலாம் ஆனால் இவை அனைத்தையும் தன்னம்பிக்கை ஒன்றிருந்தால் நிச்சயம் நீ வெல்லலாம் ஏனெனில் உனது கையும் இறைவன் கையும் இணைந்த கைதான் உன்னுடைய தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள் உங்களை வெற்றியாளர்கள் அல்ல சாதனையாளர்களாக மாற்றி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகாம் ஸ்ரீ மாத்ரே நமகாம் இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் நீங்க பொதுவாகவே சொல்வீங்க ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது அந்த வீட்டின் வாஸ்து அமைப்பு படி எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அது அப்படியே அவங்களுடைய பிரதிபலிக்கும் அவங்க வாழ்க்கையவே அப்படியே கண்ணாடி மாதிரி கண் வந்து சொல்வீங்க சார் வாஸ்து ஜாதகம் தெரியும்னாக்க எதுக்கு சார் வாஸ்து ஜாதகமே பார்த்துட்டு போல இல்லைங்களா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தைமா அதாவது ஒரு மானிட வாழ்க்கையில் ஜோதிடம் ஜோதிடத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அவர் வீட்டினுடைய வாஸ்து என்பதை நான் அடிக்கடி சொல்லி வரேன் இப்போ ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான விஷயம் எளிமையான விஷயம் அப்படின்னா என்னன்னா கோவிலுக்கு போங்க கோவிலில் போயிட்டு விளக்கு போடுங்க அல்லது அபிஷேகம் செய்யுங்க இப்படிப்பட்ட எளிமையான நடைமுறைகளை நாம ஆனால் ஒரு தனிப்பட்ட வாஸ்து அப்படின்ற நிலை ஏற்படும் பொழுது அது அவர்களிடமே ஒப்படைக்கும் பொழுது அதாவது வாஸ்து பார்ப்பவர்களிடமே சரி செய்பவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதற்கான சரியான திசைகளோ அல்லது வந்து அதற்கான நிலையை அவங்க தயார்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க எது செஞ்சாலும் அதில் ஒரு பயம் பதட்டம் தப்பா செய்யமோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்து நூறு கேள்விகள் அதை பற்றியே கேட்க மக்கள் ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பயமும் தயக்கமும் மக்களிடையே நிலவி வருகிறது ஆனா இதுல ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா ஒருவருடைய வீட்டுல என்ன குறைகள் இருக்கும் அப்படின்றத ஒருவருடைய ஜாதகத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் இப்போ ஒரு வீட்டுக்கு போனாதான் இந்த இடத்துல தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இல்ல வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா ஆனா ஒரு ஜாதகத்துல இப்ப வந்து முன்னூத்தி அறுபது பாகை என்பதுதான் ஜோதிட விதி பிரபஞ்சத்தினுடைய இயக்கமும் கூட அப்போ அதுல இருபத்தி ஏழு நட்சத்திர புள்ளிகள் இருக்கிறது இந்த முன்னூத்தி தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு படி குறித்து இப்ப உதாரணமா வடகிழக்கு திசை என்பது வாஸ்துவில் தெய்வருளை குறிப்பது ஜாதகத்திலும் தெய்வருளை குறிப்பது கிழக்கு திசை என்றால் வந்து சக்தியை குறிப்பது சக்தி என்றால் ஆயுள் பலம் தென்கிழக்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை குறிப்பது அதே போல வந்து தென்கிழக்கு அதிபதியில எங்கள் சுக்கரனும் ஜாதகத்தில் வர்றார் தெற்கு என்பது மரணத்தை குறிப்பது தென்மேற்கு என்பது தெய்வ சாபத்தை குறிப்பது மேற்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிரமங்களை குறிப்பது வட மேற்கு என்பது வந்து அலைச்சலை குறிப்பது வடக்கு என்பது வந்து தனம் அதாவது நிலையான தனத்தை குறிப்பது இதிலிருந்து என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த முன்னூத்தி அறுபது பாகையில அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த நட்சத்திர பாகையில் எந்த

தென்மேற்கு பாதிக்கப்படுவது என்ன பள்ளமாக இருக்கக்கூடாது போர் இருக்கக்கூடாது பூஜை அறை இருக்கக்கூடாது உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப யாருடைய வீட்டில இந்த வடமேற்கு புள்ளியில அவங்களுடைய நட்சத்திர கால்கள் ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்ன ஆகும்னா அதிக கடன் அதிக விரயம் அதிக அலைச்சல்கள் இருக்கும் அப்போ இதிலிருந்து என்ன நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு தனி நபர் ஜாதகத்தை நாம இந்த பாகை கணிதத்தின் மூலம் அறியும் பொழுது அவருடைய வீட்டில பர்ட்டிகுலரா இந்த பகுதி மட்டும்தான் எங்க

சரிங்கம்மா இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதாவது வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு விட்டாலே அந்த வீட்டில் பரிகாரம் செல்லாது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஏன்னா வடகிழக்கு பகுதி தான் இப்போ கூட சொன்ன தெய்வ அருளை குறிக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம தெய்வ அருளால் நம்ம விதியை மாத்திக்கணும்னு நினைக்கும் பொழுது சற்று கடினம் தான் அதனால வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்து ஆலோசனை செய்து அந்த வடகிழக்கு முதல்ல சரி செய்யும் பொழுது உங்களுடைய மனமும் தெய்வ அருளும் முதல்ல அப்பதான் உருவாகும் அப்படி உருவாகும் பொழுதுதான் வீடு என்பது சிறப்பு நிலையை பெற்று நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்குமா முதல்ல வடகிழக்கை சரி செய்யுங்கள் சிறப்பாக இருந்தால் மற்ற திசைகள் எல்லா நீங்க என்ன வெற்றி அடையலாமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நீங்க முன்னாடி கேட்கும்போது தடவை சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து ஜாதகத்தை என்னதான் பார்த்து கோவில் கோவிலாக போய் மண்டியிட்டு தருகி உருகி வேண்டி பரிகாரம் செய்தாலும் கூட பழிக்காததன் காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வீட்டுடைய வாஸ்து அமைப்புல ஏதாவது ஒரு குறை இருக்கும் அதனால வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார் ஆனால் இப்ப சொல்றீங்க அந்த வாசு அப்படியே அவங்க ஜாதக கட்டத்தில் பிரதிபலிக்கும்னு சொல்றீங்களே சார் இப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்கணுமா வாஸ்து பார்க்கணுமா அதாவதுமா எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்வது என்ன அப்படின்னா ஜாதகமும் வாஸ்துவும் வேறல்ல இப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில நான் என்ன செய்தன்றே தெரியல ஆனா நிறைய கஷ்டப்படுற நீங்களே அடிக்கடி கேப்பீங்கல்ல என்ன தவறுகள் செய்திருக்கோனே தெரியலன்னு இந்த தவறுகளுடைய தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் இப்போ இந்த தனி மனிதனுடைய ஜாதகத்துல நாம வந்து போன ஜென்ம பிறப்பினுடைய கர்ம பதிவால என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது ஆனா இந்த ஜென்மால வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிறந்த இடத்துல பிறந்த இடம் இல்ல நம்ம இந்த பூலோகத்துல எந்த இடத்தை நம்ம அதற்கான வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா உதவி செய்யறதுக்கு உலகத்துல வந்து இறைவனை வேண்டுவதற்கு நம்மளுடைய பிறவி பயனிலிருந்து தீர்ப்பதற்கு வந்து ஒரு இறைவன் வந்து இந்த பிறப்பு ஒரு வாய்ப்பா கொடுத்திருக்கிறார் இப்போ வாஸ்து அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிறவி பயனில் இருக்க இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டி என்பதுதான் வாஸ்து அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஒரு தனி மனித ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமா தெரியும் ஆனால் அந்த ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் எப்பொழுதுமே பரிகாரமே செய்து கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வெல்ல முடியாது அப்போ அதற்குரிய பகுதி என்பது வலுவாக இருக்கும் பொழுது கட்டாயமாக இதனுடைய தாக்கத்தை அதன் வாயிலாக குறைக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து ரீதியாக நாங்கள் பர்ஃபெக்டாக இருந்து வளரலன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பர்டிகுலரான விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஜோதிடத்தின் பாகை விகிதத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் விடை இருக்கிறது இயற்கையில் இருக்கிறது இப்பொழுது இருக்கிற இயற்கையில் இருக்கிறது அந்த இயற்கையை சொல்வதுதான் வாஸ்து அப்போ இந்த இடத்துல வந்து ஜோதிடமும் வாஸ்துவும் இரு கண்களை போல ஆனா என்னன்னா தொகுப்புற கிரகங்களுடைய காரக பலனை தான் நம்ம என்ன பண்றோம்னா வெளிப்படுத்துறோம் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒருவருக்கு வந்து பூஜை அறை வந்து இப்போ வந்து தென் கிழக்கில் அமையணும் அல்லது வடமேற்குல அமையணும் இல்ல வரவேற்பறையில் அமையணும் நானே சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ ஒரு தனிமனித ஜாதகத்துல கிரகத்தினுடைய மைய புள்ளிகளை அறிந்து உதாரணமா இப்போ ஒருவருக்கு புதன் நீச்சபலனாக இருக்குன்னா அவருக்கு தென்கிழக்கில் அமையனுமா வடமேற்கு அமையணுமா வரவேற்பறையில் அமையுமா அப்படின்றத ஜாதகத்தின் மூலம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா புள்ளியை காமிக்க முடியும் அப்ப நீச்ச புதனுக்கு வந்து வரவேற்பறை என்பது உச்ச புதன் அப்ப இந்த இடத்துல வரவேற்பறையில பூஜை அறை அமையும் பொழுது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கேற்ப இங்க வாஸ்துவினுடைய பகுதியை நம்ம வலுப்படுத்தலாம் இப்ப உதாரணமா ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறை இருக்கிறது நீச்ச சுக்கரன் இருக்கிறது அப்ப அந்த வீட்டுல கண்டிப்பா என்ன ஆகும்னா தென்கிழக்கு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கும் என்ன கழிவு நீர் தொட்டி கழிவறை கட்டாயமா இருக்கும் அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா குருவினுடைய காரகத்துவத்தை புகுத்தணும் அப்போ குரு அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிதேவிதைக்குரிய கடவுளை அந்த தென்கிழக்கு அறையில நம்ம பூஜை இப்ப மூன்று திசை வந்து பூஜை அறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த புள்ளியில் எந்த பாகையில் இருக்கிறது என்பதை புரிந்து நாம் அந்த இடத்தில் பூஜை அறை வைத்தால் நிச்சயமாக நம்ம வாஸ்துவையும் ஜோதிட விதையும் இரண்டும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மிக பிரம்மாண்ட நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த இடத்துல வாஸ்து பெரிதா ஜோதிடம் பெரிதா என்பதை விட மிக முக்கியமான விஷயம் இரண்டும் இரண்டு கண்கள் புரியுதுங்களா பலரது ஐயங்களை போக்கக்கூடிய அதி சிறந்த விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசவும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க கேட்க போறீங்க என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம் மற்றும் லக்னம் சொல்லுங்க தொள்ளாயிரத்தி ரெண்டு மேடம் சரிங்கம்மா இரவு பத்து ஐந்து நட்சத்திரம் என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக மேடம் அவளுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது மேடம் இது வரைக்கும் மேரேஜ் வந்து ஒன்னும் செட் ஆகுற மாதிரியே தெரியல மேடம் நல்ல வேலையும் ஒன்னும் சரியா கிடைக்கல மேடம் ஆமா கவலையே படாதீங்க இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா கேட்கலாம் வணக்கமா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா

என்ன பண்றீங்க வந்து சிகப்பு புடவையும் மல்லிகை பூவும் தானம் கொடுத்து முருகப்பெருமானை வணங்க சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து உங்களுடைய மகளுக்கான தீர்வு கிடைக்கும் சிறந்த திருமண வாழ்வு கிடைக்குமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நாங்க எல்லாரும் செல்வ செடிப்போட வாழணும் சார் நாங்க மட்டும் பணக்காரங்களா இருந்தா போதுமா எங்க பிள்ளை அவங்க பிள்ளை அவங்க பிள்ளைன்னு அப்படியே பரம்பரை பணக்காரர்களாக நாங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும் சார் அதற்கு நாங்க என்ன செய்யணும் சார் நிச்சயமா அதாவது ஒரு சில விஷயங்கள்ல இப்ப வந்து நம்ம ஜோதிடத்தை பத்தி பார்த்தோம் பாகை கணிதத்தை பத்தி பார்த்தோம் ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு பரிமாண வளர்ச்சிமா இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னா பேச்சில் வித்தியாசம் சொல்லக்கூடிய விஷயத்தில் வித்தியாசம் ஏன்னா ஒரு மனிதன் இறக்கின்ற வரை ஜோதிடத்தை தேடினால் கூட தேடி முடித்து விட்டான் அப்படின்னு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஆழமான கடல் ஐந்து ரூபாயிலும் பரிகாரம் செய்யலாம் ஐந்து கோடியிலும் ஒரு ஒருவன் வந்து கோவில் கட்டி தன்னுடைய கர்ம நீக்கி விடலாம் அந்த அளவுக்கு அதுல பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது இப்போ இதுல வந்து ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா பரம்பரை பணக்காரர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு ஆறு விஷயங்களை நான் சொல்றேன் அதையெல்லாம் மக்களும் சரியா கவனிச்சாங்கன்னா நிச்சயம் அவங்களும் ஒரு பரம்பரை பணக்காரர்களாக தான் இருக்கணும் அப்படின்றத இங்க உறுதிப்படுத்திக்கலாம் பரம்பரை பணக்காரர்கள் கவனிக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா வீட்டினுடைய தலைவாயில் பொதுவாக ஒரு வீட்டினுடைய தலைவாயில் தானாக மூடிக்கொண்டாலோ அல்லது வீட்டினுடைய தலைவாயிலில் சப்தம் ஏற்பட்டாலோ

முதல் பாயிண்ட் சொல்லிட்டீங்க அடுத்த பாயிண்ட் எழுதி நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம் அந்த முதல் முதல் பாயிண்ட்லயே ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதனால அந்த ஆணிகள் இருக்குது நாங்க என்ன பண்றதுன்னா அதை எடுத்துட்டு அதற்கு பதிலாக மூங்கில் மூங்கில் சார்ந்த குச்சியோ அல்லது வந்து பிளாஸ்டிக்ல நிறைய ஒற்றை டைப் வந்திருக்கு அந்த மாதிரி இருந்து அதுல தோரணங்கள் கட்டுவது தான் நல்லது ஏன்னா அதற்கு பெயர் ராஜநிலை பொதுவா ராஜநிலை அப்படின்னா ராஜா அப்படின்னா எப்படி இருப்பார் அலங்கார தோரணையோடு இருப்பார் சரிங்களா அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய நிலை அலங்கார தோரணையுடனும் சப்தம் இல்லாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் என்ன ஆகும்னா குறையும் யாருடைய சரியாக தாழ்பால் பூட்டல அல்லது உடஞ்சிருக்க ரொம்ப அந்த வீட்டு கடனாக இருக்கிறார் வீட்டு தலைவன் தலைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்பது உறுதி இது முதல் விஷயம் இது கர்மாவுடைய வெளிப்பாடுதான் அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா கோரஜனம் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எப்பொழுதுமே நம்ம இறைவனுக்கு வந்து அந்த காலத்தில் ஒரே ஒரு தீபம் அவர்களுடைய சமயத்திற்கு தகுந்த சிம்பிளை வந்து மஞ்சளால் போடுவாங்க இப்போ நிறைய நமக்கு புகைப்படங்கள்லாம் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு கட்டாயமாக நம்ம விபூதியோ சந்தனமோ மஞ்சளோ வைப்போம் என்னை பொறுத்தளவில் சந்தனம் வைப்பது மிக நல்லது ஏன்னா சந்தனம் என்பது இறைவனை குளிர்விக்கக்கூடியது அப்போது இறைவன் குளிர்ச்சியாக இருக்கும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டினால் நிச்சயம் பழிக்கும் அப்போது சந்தனத்தோடு நாம் இங்கே என்ன பண்ணணும்னா கோரஜனம் குங்குமப்பூ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இதை எல்லாம் கலந்து அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இறைவனுடைய படங்களுக்கு திலகமாக வைக்கும் பொழுது அந்த பூஜை அறை வந்து என்றைக்குமே இறைவன் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப நம்ம போனால் என்ன ஃபீல் பண்றோமோ அதை பூஜை அறையில் கட்டாயமாக ஃபீல் பண்ணலாம் அந்த இடத்துல இறைவன் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இதுவும் பரம்பரை பணர்க்கார்கள் குறிப்பாக நகரத்தார்கள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது பெரும்பாலும் அவர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் இந்த ரகசியத்தை அவர்கள் வந்து கடைபிடித்து மிகப்பெரிய வணிக இருந்ததும் நமக்கு நன்றாகவே தெரியும் அடுத்து மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசையில் அதாவது முக்கியமான பரம்பரை பணக்காரர்கள் அம்மாவாசையில பித்ருக்களுடைய வழிபாடு செய்து அன்றைக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை வழிபடக்கூடிய அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன் காவல் தெய்வமாக என்ன வருகிறார் கருப்பண்ணசுவாமி ஐயனார் மகா காளி இந்த மாதிரியான காவல் தெய்வ வழிபாடை அம்மாவாசையில் செய்யும் பொழுது அப்பொழுது அந்த மாதத்திற்குரிய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு என்ன ஆகுது அப்பொழுதே அவங்களுடைய உடலை விட்டு நீங்குகிறது இது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தெரியாமல் நடக்கக்கூடிய எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்தே நமக்கு இது என்ன பண்ணனும்னா ஒரு மிகப்பெரிய விடையை நமக்கு ஏற்படுத்தி தரும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ காணிக்கை இந்த குலதெய்வ காணிக்கை என்பது நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க இருந்தாலும் குலதெய்வ காணிக்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அப்ப ஒரு தனி மனிதன் ஒரு வீட்டில் ஒரு பரம்பரை பணக்காரர் ஆகணும்னா குலதெய்வம் தெரிந்தவர்கள் என்ன செய்யலாம் இந்த குலதெய்வ காணிக்கை அவர்களால் முடிந்த காணிக்கை என்ன பண்ணலாம்னா அன்றாடம் முண்டியல்ல போட்டுட்டு வழிபாடு செய்யறது நல்லது இந்த குலதெய்வ காணிக்கை என்ன செய்யும்னா காணிக்கைன்னு போட்டாலே அந்த இடத்துல கர்ம பதிவை கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய நிலையில இறைவன் இருக்காங்க

ஒரு விஷயம் நான் அடிக்கடி கோமாதவி பற்றி கொண்டே இருப்பேன் ஏன்னா இந்த உலகத்துல இறைவனை நீங்கள் நேரில் காண வேண்டும் என்றால் கோமாதவை கண்டாலே இறைவனை நேரில் கண்ட தரிசனம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாம இப்ப நான் இது சொன்னேன் இல்லையா அதாவது பூஜை அறையில வந்து சந்தனத்தோடு நம்ம கோரஜனம் கலந்து நம்ம எப்படி திலகம் வைக்கிறோமோ அதே போல் மஞ்சள்ல கோரஜனமும் குங்குமப்பூவும் கலந்து கோமாதாவிற்கு வெள்ளிக்கிழமையில திலகம் விட்டு அருகம்புல் கொடுத்து வர கட்டாயமாக இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மிக சிறந்த ஒரு நிலை அடையலாம் அதே சமயத்தில் லக்ஷ்மியினுடைய பரிபூரண அனுகிரகத்தையும் நமக்கு அது என்ன பண்ணணும்னா இயல்பாகவே ஏற்படுத்தும் மிக முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்குறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கும் பொழுது விலைக்கேற்றலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது அதாவதுமா ஒரு வீட்டில் பனிரெண்டு வயதுக்கு தான் ஒரு குழந்தையினுடைய கர்ம பதிவு செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது ஆறு ஏழு மணி வரை தூங்கினாலோ அது பிரச்சனையே கிடையாது பனிரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பலன் நமக்கு இல்லை ஒருவேளை அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு தனி அறையில படுத்திருக்காங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா அது பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு வாசல்லையோ ஒரு ஹால்லையோ பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் உறங்கி நாம வந்து விலக்கேற்றுவதன் மூலம் பயன் இல்லை அதனால இதையும் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் இந்த அதை விட முக முக்கியமான விஷயமா கால சர்ப்ப தோஷம் ராகு கேதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ராகு கேது வந்து வெல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இசைதான் அதாவது கால சர்ப்ப தோஷத்திற்குரிய பெரிய பரிகாரமே அந்த காலத்துல இறைவனுக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி நாதஸ்வரத்துல தான் ஒழிக்கப்பட்டது இந்த நாதஸ்வரத்துல ஒழித்து அந்த கோபுர வாசல் மூலம் அந்த ஊரெங்கும் அது ஒழிக்கும் இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா கால சர்ப்ப தோஷம் நீங்க வேண்டும் கால சர்ப்ப தோஷம்னா என்ன மதம் பாராது புரியுதுங்களா மக்கள் பாராது

நேயர்களே அடியேன் வாஸ்து ஜோதிடம் ஆயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் நிறைய பேர் நேரடியாக சந்திக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க இந்த கொரோனாவினுடைய காலகட்டம் ஓரளவுக்கு தீர்ந்த பிறகு நிச்சயமாக நேரடி சந்திப்பு உண்டு மற்றபடி வாஸ்து விசிட் போயிட்டு இருக்கிறது ஜாதக நிலை போயிட்டு இருக்கிறது முடிந்தவரை கால் செய்யாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்வது தான் நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு அடியினுடைய வாஸ்து புத்தகம் விரைவில் வெளியாக உள்ளது அதற்கான விஷயம் நிச்சயமாக அது விலையில்லா ஒரு நிலையை உங்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்